ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே காமிச்ச இன்ட்ரெஸ்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம எம்ப்ராய்டரிக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரிக்கு தேவையானது எம்ப்ராய்டரி ஃப்ரேம். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் ஃப்ரேம். ஸோ ஃபுல்லாக கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 6 இன்ச் ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட். ஸோ எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் நம்ம மல்டி கலர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீடில். நீடில் வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக துணி தைக்க யூஸ் பண்ணுற நீடிலே போதுமானது. பட் அதில் நம்ம ஐ மட்டும் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது கட்டர். ஸோ கட்டர் வந்து த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கிளாத். கிளாத் நம்ம வீட்டில் என்ன கிளாத் வச்சுருக்கோமோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஸ்டிச், அதில் மொத்தம் ஒரு 8 ஸ்டிச் வரும். நெக்ஸ்ட்டு லூப் ஸ்டிச், இதில் வந்து ஒரு 7 ஸ்டிச் வரும். இதுதான் ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சஸ். இதை வச்சு நம்ம வந்து இதில் வேரியேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து நியூ டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டிச். ஸோ நாட் ஸ்டிச்சுன்னு வரப்போ அதில் 3 நாட் ஸ்டிச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த 18 ஸ்டிச்சஸ் முடிச்சிட்ட பிறகு ஒரு எம்ப்ராய்டரி லேஸ் அண்ட் ஒரு 3D எம்ப்ராய்டரி பூலியன் ஸ்டிச் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச். ரன்னிங் ஸ்டிச் தான் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டிச். எம்ப்ராய்டரிலையும் சரி தையல்லையும் சரி இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சொல்லித்தருவாங்க. இது துணியில் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து, அதனால தான் இதுக்கு ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நாட்டட், நம்ம நூல் வந்து முடிச்சு போட்டு துணியில் கீழே இருந்து மேலே எடுப்போம். நம்பர் 2 பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே, 3 திரும்பவும் கீழேருந்து மேலே. ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இப்போ நம்ம துணியில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேர்கிட்ட எம்ப்ராய்டரி லூப், எம்ப்ராய்டரி த்ரெட் எல்லாம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து லூப் இல்லாமலே எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ துணி எடுத்துக்கோங்க. துணியில் ஃபஸ்ட் வந்து ரெண்டு கோடு வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேல் பென்சில் வச்சு ரெண்டு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த கோடு போட்டதுலேயே ஃபஸ்ட்டு வந்து 1 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான ஸ்பேஸிங் வந்து நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 0.5 சென்டிமீட்டர் ஸ்பேஸிங்கில் வந்து பாருங்கள். ஸோ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸிங்கில் வரும். 0.5 சென்டிமீட்டருங்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸிங்கில் வரும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி பேசிக் நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுற நூல் வச்சு தான் நான் காட்ட போகிறேன். நான் இந்த நூல் வந்து 3 ஸ்ட்ராண்டாக எடுத்திருக்கேன். ஸோ 3 இழையாக போட்டு அதை 6 இழையாக கொண்டு வந்திருக்கேன். இப்போது இதை நான் ஸ்டிச் எப்படி போடுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு துணியில் மார்க் பண்ண எண்டு கீழே குத்திட்டு மேலே எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம 1 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல திரும்பவும் கீழே குத்திடுங்க. அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொன்று போட்டிருக்கோம், அங்கே கீழேருந்து மேலே, அடுத்த 1 சென்டிமீட்டரில் மேலேருந்து கீழே. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம போட்டிருக்க லைனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 சென்டிமீட்டர்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 0.5 சென்டிமீட்டர்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வந்துட்ட பிறகு நம்ம மேலேயே வந்து ஊசி குத்தி குத்தி பண்ணிக்கலாம்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலேயே குத்தி குத்தி பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் போயிட்டு வராமல் இந்த மாதிரி நம்ம மேலேயே வச்சு பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நாட், இப்போ தையல் போட்டாச்சு. இந்த தையல் எப்படி நாட் போடுறதுன்றது சொல்கிறேன். ஊசி மேலே இருக்கும், மேலே குத்தி கீழே எடுத்துக்கோங்க. துணி திருப்பிட்டு முன்னாடியே போட்ட ஸ்டிச்சுக்குள்ளே ஊசி போடுங்க. நூல் இங்கே இருக்கும், நூல் உள்ளார ஊசியை விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இது ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ரெண்டு வாட்டி போடுறது நல்லது எப்போதுமே. அண்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் எம்ப்ராய்டரி போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நூல் வந்து ரொம்ப சின்னமாக எடுத்துக்கோங்க, ஒரு முழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய எடுத்துட்டிங்கன்னா நூல் சிக்கிக்கும், அப்புறம் நம்மளுக்கு நூலில் வந்து சரி பண்ணுறதுக்கே டைம் சரியாக போயிடும், டிசைன் போடுறதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கான பேசிக் ஸ்டிச் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு அடுத்த ஸ்டிச்சில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.